ராசியினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்த ராகு இந்த பெயர்ச்சியில் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான வெற்றி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்த கேது பகவான் இந்த பேச்சில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார்கள் ஸோ இதுதான் ராசிக்கு கேதுக்களின் சஞ்சாரம் அப்படின்றது இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றது விரயஸ்தானம் ஏற்கனவே ராகு உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஒரு அதிகப்படியான விரயங்களை கொடுத்து கொண்டிருந்தார் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குரு இந்த இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல பெரும் விரயங்கள் விரயங்கள் அப்படின்றது சுப விரயங்களாக உங்களுக்கு இருந்திருக்கலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நகைகளை கூட அடகு வைத்திருப்பீர்கள் போன ராகு கேது பயிற்சிகள் சோ இந்த பயிற்சியில் பாத்தீங்கன்னா ராகு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான வெற்றி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சாதகமான திருப்புகள் உண்டான விஷயங்கள் இருக்கின்றது அதே மாதிரி நீங்கள் செய்கின்ற தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதிபதியான சனி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கின்றார் சோ இந்த பத்தாம் இடத்துல தொழில் வகையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கறதும் அந்த தொழிலுக்கு உண்டான லாபத்தை பெருக்கி கொடுக்கறதும் இந்த ராகு செய்வார் ஸோ பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படின்றது வேலை விஷயத்தில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பதவிகள் கிடைக்கிறது பதவி மாற்றங்கள் கிடைக்கிறது இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி தருவார் பெரிய கம்பெனிகள்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலக்கட்ட யாராவது நீங்கள் ஒரு ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனக்கு ஏதுவும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூரு புண்ணிய புத்திரஸ்தானத்தில் தான் சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ ஐந்தாம் இடம் அப்படின்றதும் வந்து ஒரு நல்ல ஸ்தானம் தான் ராகு கேதுகளுக்கு பட் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் படிப்பு விஷயத்துல ஏதாவது செலவு வரலாம் படிப்பு விஷயங்கள்ல ஏதாவது மாற்றம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் கற்பனை காதல் அப்படின்ற சொல்கிற இடத்துலையும் வந்து இந்த கேது இருக்கிறதுன்றது இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் மனதளவில் சில விரக்தியான நிலையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறவங்களுக்கு சி சின்ன மன வருத்தங்கள் மனக்கசப்புகள் பிரிவினை ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த கேது ஐந்தில் இருக்கிறதுனால குலதெய்வத்தின் கோவிலுக்கு சென்று ஒரு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து வருவது இந்த காலகட்டத்தில் நன்று அதே மாதிரி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியான குரு வந்து பன்னிரெண்டில் தான் இருக்கின்றார் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றது வெளிநாடு வாய்ப்புகளுக்கு உண்டான ஒரு விஷயம் வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கின்றார் ஏன்னா அந்த பன்னிரெண்டாம் இடத்துல ராகு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தாமதங்கள் தடைகள் இருந்திருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது இந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கி நீங்கள் வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு முடிந்த வரைக்கும் ரிஷபராசியினர் தொழில் வகையில் இந்த காலகட்டத்தில் நன்றாக உங்களை மேம்படுத்தி கொள்ளலாம் தொழிலை வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல குரோத் இருக்கும் ஸோ அதனால அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்க உங்களுடைய தொழில் சார்ந்த ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது அப்படின்றது சிறந்த விஷயமாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு ப்ரமோஷன் வருது உங்களுக்கு ஆஃபீஸில் ஸோ அதை போய் எல்லாருக்கிட்டையும் பெருமைப்படுத்தி பேசுகிறது அப்படின்றது தவறான விஷயமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தொழில் வகையில் முன்னேற்றமாக இருக்கட்டும் ஒரு ப்ரொமோஷன் வேலை வகையில் ஒரு முன்னேற்றங்கள் இது எல்லாத்தையுமே வந்து இந்த காலகட்டத்தில் உயர்வாக பேசுகிறத வந்து தவிர்க்கிறதுன்றது நல்லது